குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான க்வெஸ்சன் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில். முன்னாள் முதல்வர் கருணாநிதி 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியின் 100 நினைவு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். தமிழில் வணக்கம் சொல்லி உரையை தொடங்கினார் ராஜ்நாத் சிங். 1960 முதல் இப்போது வரை திமுக வலுவான கட்சியாக இருப்பதற்கு அடித்தளமிட்டவர் கருணாநிதி. நாட்டின் தலைச்சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் கலாச்சாரம் சமூக நீதியின் அடையாளமாகவும் கருணாநிதி திகழ்ந்தார். தேசிய அளவில் கூட்டணி ஆட்சியை திறம்பட செயல்படுத்தியவர், நாட்டின் கூட்டாட்சியை பலப்படுத்தும் தலைவராகவும் திகழ்ந்தார். மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கிய பெருமைக்குரியவர். மகளிர் மேம்பாடு, விளிம்பு நிலை மக்கள் நலனுக்கான திட்டங்களை தந்தவர். மக்கள் குறைகளை கேட்க மனுநீதி திட்டத்தை கொண்டு வந்தவர். கருணாநிதியின் போராட்டங்கள் தீவிரமானவை, துணிச்சல் மிக்கவை. தமிழ் இலக்கியம் சினிமா துறையிலும் தனி முத்திரை பதித்தவர். இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திடும் தமிழகத்திற்காக பாடுபட்டவர். நமது திட்டங்கள் கட்சி கொள்கைகளை கடந்து நாட்டின் வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். A man whose influence extended far beyond the borders of Tamil Nadu and Thiru Karunanidhi was a titan of Indian politics, a cultural stalwart and a relentless advocate of the social justice. Friends, as we gather here to celebrate his life and legacy, it is just imperative to recognize that his contribution to public good was not limited to Tamil Nadu but also benefited the entire nation. His vision and actions encapsulate what it means to be Indian, a fusion of diverse identities, a commitment to inclusivity and an unwavering dedication to democracy and progress. Friends, Thiru Karunanidhi's political journey is a story of resilience, determination, and a deep-rooted connection with the people. His tenure as the 5-time Chief Minister of Tamil Nadu is marked by his remarkable ability to address the needs of the common people. While navigating the complex waters of Indian politics, he was not just a regional leader, but a national figure whose influence was felt across the country. முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். என்னுடைய உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது. நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. 100 விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதுவரை நாம் கொண்டாடினோம், இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த விழா. இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.